अस्मद् गुरुभ्यो नमः, स्वस्तरं गुरुभ्यो नमः, स्वस्तरं गुरुभ्यो नमः। पराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीमत्साङ्ग सुखश्रीमानि जये जय मैत्रे। சிராட்சியுடைய வைபவம், ரங்கநாதனுடைய வைபவம் அனுபவிச்சனவரம். அதுல 25 ஸ்லோகம் ஆச்சு, 26 யாகம். புஷ்பாங்கராகை சமம் பிரணயா நிவாரண விதவு கீதா பரிவாகதான் அதிகமான கனரசத்தை தராப்பிர கனரசம், அந்த பிரீதி கனரசம், அது அழமான ஜெகர் கனரசம் கோவிந்து ரசம் இருக்க ஒரே மாதிரியான ரசம் லீலைகள், அத்வைதம் ஏக ரசம். ரெண்டு பேரும் ஒன்று சித்தாந்த அது இல்லை, இரண்டு பேருக்கும் ஒரே ரசம் ஏகலட்சியம் தயாராக சொல்ல வேண்டும். பிராட்சி விதமான ரெண்டு பேருக்கும் நம்ம பக்தம் ஒரே லட்சியம் அத்வைத நிஷ்டா அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல இன்னும் மேல அவருடைய அனுபவம் வருது. போக்யாவாம் அப்படி போகங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான், அது ரெண்டு பேருக்கும் பிரா பெருமானே விட்டு கொடுக்கவில்லை. பிராட்சி வைபவத்தை பராசரப்பட்ட சொன்ன போதும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே சேர்த்தியா, இவரது விஷ்ணுமூர்த்திய பேரு அவர் அவருக்கு செய்ய பதிவு ரெண்டு பேரும் புரிய முடியாது. இருந்தாலும் பிராட்சியுடைய பெருமை அளவற்றது, நமக்கு அந்த பேரும் தான் ஓடும். அதனால ஸ்ரீவனோட தோஷம் ஸ்ரீ சூக்தங்கள் ஸ்ரீஸ்திருதிகள் இதெல்லாம் வந்தது. ஏ ஸ்ரீஹி ஜனனி ஸ்ரீ தாயே சீர்ந்து பெரிய உள்ளவரை கூப்பிடுறது. ஏ ஸ்ரீஹி நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள் ஒன்னாச்சு. பபு திருமையின் அமைப்புகள் அது ஒன்னாச்சு. விருத்தங்கள் எப்படி இருந்தால் ரெண்டு பேருடைய லீலைகள் நடத்தைகள் ஆத்மஸ்வரூபங்கள் அது ரெண்டு பேரும் ஏற்பட்ட பல ரூபங்கள். அதனால தனித்தனியா பிள்ளையாட்டு பெருமாள் இருந்தாலும் ரசம் ஒண்ணுதான். திருவாரூர் நாட்டியாருக்கு மாதிரி இருக்கா, தனி கோவில் நாட்டியாருக்கு இருந்தாலும் ரெண்டு பேரு அனுபவம் ஒண்ணுதான். கூட யார் இருக்கா, இதே மாதிரி உள்ளவா எல்லாரும், இதே கல்யாணங்கள் ரூபங்கள் குணங்கள் நித்தியத்தோடிகள் ஆனந்த் தஞ்சையுடன் விஷ்ணுக்கையான தாமரகரசன் இப்படி எவ்வளவு நித்தியத்தோடு அங்கே இருக்கா பெருமாள். இதெல்லாம் ஒரே மாதிரி பெருமாளுக்கு பிள்ளாட்டி எப்படி ரூபங்கள் ரூபங்கள் ரசங்கள்லாம் சொல்லணும் அதே மாதிரி இருக்கிறதால் வழிபடுறதுக்கு நித்தியத்தோடிகள் நிர்தோஷ கந்தாக சொல்லி கூட குற்றமே ஏழு வைகுண்டத்துல பெருமாள் எப்படி சேர்த்திருக்கா, சதா பிரேமத்தோட சேவிச்சிருக்கா. அது ஓடுறது பிரேமை, மேல மேல நிர்பயமா ஓடுறது, இவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும். அதுல பெருமாளோட கைங்கியம் பண்ணிட்டு ஓடி பெரும் அவ்வளவு ஆசை எல்லாரும் ஓடுறான், கைங்க இந்த கைங்கியம் பண்றோம் அந்த கைங்கியம் பண்றோம். அதுக்குதான் விட்டு கையில ஜாட்டி வச்சிருக்காங்க, இவ்வளவு எதுக்கு இறக்கிறாங்க வைகுண்டத்தை இறக்க வேண்டிய எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒருத்தர் மேல விழுந்து போய் கைங்கிணம் பண்ணாங்க, ஒருத்தர் கைங்கிணம் ரெகுலேட் பண்றாரு. அதுதான் விஸ்வசேனுடைய வேலை. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன அவசரம் ரெகுலேட் பண்ண வேண்டியது, அது விஸ்வசேன எத்தனை இதெல்லாம் போகுங்க. முடிகிறது புருஷ சுத்தம் நிற்க சோதிகள் கைங்கிறமனை காத்திருக்கா பெருமாவுடைய திருவடி இப்படி திருநாடு சொல்லக்கூடிய கலந்தாப்பது வைகுண்டம் அப்படின்னு சொல்லி வர இந்த லோகங்கே தான் வரையும் மன்னிப்பு
சாதம் போனால் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையும் அனுபவிக்கிறோம். திவ்ய யோகமாச்சே அதுபோல தோட்டங்கள் வாசைகள் பட்சிகள் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்காரு. பிராட்டி கோலத்துல பெருமாள் பிராட்டி கோலத்துல பெருமாள் ஏற்பாடு பண்ணார். பிராட்டி அனுபவிக்கிறார். வாசிக்கார் நிறைய சொன்னார்கள் என்றாரா பெருமாளே வாசனை அந்த வாசனை நம்மளா வாயால சொல்றது அனுபவிக்கணும். சர்வகந்தா உபரிஷது சர்வகந்தா சர்வரசா அதே மாதிரி இவரும் எந்த துவாராம் துரா தரிசாம் வாசனை சேர்த்து உடனே ஓடி வரார் பிராட்டி அந்த யார் வழிபடத்துல வாசனை உள்ளவன் பெருமாள் ஓடுறார். நித்திய புஷ்டாம் கடைசியும் சீசுத்தம் சொல்லி சொல்லி எவ்வளவு வாசனைகள் சந்திரங்கள் மற்றொரு சாம்பராணி இன்னும் பத்மங்கள் புஷ்பங்கள் தூக்கங்கள் தீபங்கள் இதெல்லாம் வாசனை சேர்க்கக்கூடிய இடம். நீயே பெருமாளுக்காக தான் நம்ம தமிழர்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்றோம். அந்த வாசனைகள்லாம் யாரு யாருக்கு பெருமாளுக்கு தானே சமாராதன கிரியைகள். அவ யாரு வாசனை தனியா போகணுமா அவளே பத்மான்னு தாமரையில உண்டானவள் பத்மா பத்மோத்தவம் பத்மமுகி பத்மநாப பிரியம் எல்லாம் தாமரையாச்சு யாருக்கு பிரியன்னு பத்மநாபனுக்கு பிரியை அவர் தொப்புள்ள தாமரை எப்படி வாசனைகள் எனவே ஹேமமாவது நீயும் அப்படியே புண்ணான மாலை வச்சு என்று யார் சொல்லி சொல்லி சர்வகந்தகா சர்வரசகான வேதம் அவள் குறிப்பிட்டு என்ன சீர்திருத்தம் வேண்டது இரண்யன் ஜாவோ தாஸ்யா அஸ்வானி புருஷா இதெல்லாம் எனக்கு ஓடும் பிரார்த்திக்க சொல்லு. அப்படிப்பட்ட வாசனைகள் உள்ளது வாசனை அறிவிக்க இதான் பெருமாள் நம்ம உபச்சாரம் பண்றோம். இங்க வரைக்கும் பகவான் எஜ்ஜ தேசப்பார் பகவன் நாராயணாதிமதானோப பெருமாளுக்கு முதல்ல நம்ம திராட்டி தான் சரணாகி பண்றார். கெஜ்ஜத்து சரணாகி பகவன் நாராயணாதி வதானரூப உயர்ந்த பகவான் ஆறு விதமான சூரிய சக்தி தேஜஸ் சொல்ல முடியும் ஆறு விதமான உள்ள அந்த பகவான் நாராயணனுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யறான். ஏன் இந்த பதம் போடுறாரு இஷ்டம் என்னவெல்லாம் செய்யறான் சதந்திரம் உண்டு இருந்தாலும் பெருமாளுடைய அபிப்பிராயம் என்ன பாருங்க எப்படி பாருங்க ஆணு கோவில் லம்பத்தியம் வரக்குள்ள அவளை வந்தார் வரல என்ன சொல்றார் பிராட்டியே உன் மகிமையே உனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் உன் பிரியன்றிருக்கானே அவனுக்கு உன் பெருமை தெரியாதுன்னு அப்ப எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் பிராட்டி இருந்தாலும் எப்படி இருக்காள் அபிமத அனுரூப பெருமாளுக்கு என்ன இஷ்டமோ அதே மாதிரி எண்ணங்கள் அதே மாதிரி ரூபங்கள் அவருக்கு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு அப்படி தெய்வமான தூய்மையினி பத்ம வினாவையான பாட்சிக்கார் எப்பேற்பட்ட குளத்துல பண்றா குளத்துல தண்ணி தெரியல தாமரை தான் தெரியுது காடு தாமரை காடு தாமரை காடு என்ன இருக்கும் காட்டுல இருக்கும் குளத்துல இருக்கும் பத்மவனாலயம் பகவதியும் அவன் பகவன் தான் இவ பகவதி ஆறு விதமான குணங்கள் இவளுக்கும் உண்டு பதிலாக பதிதைகி பாட்சிக்கார வைகுண்ட கதிரில் எப்படி புஷ்பங்கள் சொல்லுகிறது அப்படிலாம் நிறைய ஏற்பாடு பண்றாரு. நிறைய திவ்யமான வைகுண்ட மரங்கள் நம்ம பார்க்க முடியும் வேணாம் பாட்சிக்கார் சொல்றதுக்காக அவர் கேட்கலாம். நிறைய மரம் பூ பொழுது பெருகிண்டே இருக்க நம்ம வேகத்திலேயே அங்கே கேட்பாரு பரிதா பசிதேகி அப்படியே மரங்கள் பூவை சொல்கிறது சொல்லிண்டே இருக்கு பாட்சிக்கார் பசந்தே போடுறாரு நிக்கல பூ தெரியுது நிக்கல அந்த மரங்கள் பசிதேகி பதமானேகி பாத பயிற்சி நானா கந்தர் அந்த புஷ்பங்கள்லாம் விளையாடுறது எப்படி இருக்கு நானா கந்த ஒரு விதமான புஷ்பம் ஒரு கிடையாது இங்கே பார்க்கிறோம் மல்லிகைப்பூ புஷ்பத்துக்கு கடம்பத்துக்கு இருக்கா கடம்பத்துடைய வாசனை தாமரைக்கு இருக்கா தாமரையுடைய வாசனை தாழம்புக்கு இருக்கா பல விதமான வாசனை வழிவிடுறது எப்படி நிர்மாணம் பண்றப்ப நானா கந்தர்வ கந்தர்வாலாம் இருக்கா இங்கே புஷ்பங்கள்லாம் அனுபவிக்கிறா இங்கே புஷ்பைகி திவ்யமான புஷ்பம் வாயெல்லாம் சொல்லலாம் நம்ம திருவாரத்தை புஷ்பம் வசதியா பார்க்கிறோம் கைவிடல் எப்படி சாஸ்திரபூர்வமான தெரிய முடியும் காவிஜாதாதி இந்த உலகத்தில் ஒரு பாரஜாதம் உண்டு சத்யபாமை தோஷம் கஷ்டப்பட்டு யுத்தம் வாங்கி அது கொண்டு வந்து சத்யபாமா ருக்மணி ரெண்டு பேருக்கும் சேர்ற மாதிரி நடுவில் நெட்டாரவர் கிருஷ்ணன் பாரஜாதமான சொர்க்க லோகத்திற்கு பாரஜாதம் உடம்பு இங்கே லோகத்தில் ஒரு பாரஜாதம் சொல்றோம் அந்த பாரஜாதம் இல்லை நம்ம பார்க்க முடியாது சொர்க்கலோகத்தில் பாரஜாதம் இல்லையே வைகுண்டத்தில் ஒரு பாரஜாதம் அது சொர்க்கலோகமாக இருக்கும் சொர்க்கலோகம் அழிய போய்
வைகுண்டத்தில் இருக்கக்கூடியது பாரிஜாதாதி கற்பத்துவமாக கற்பக விஷயம் எந்த லோகத்தில் சாதாரண கற்பக விஷயம் நிறைய வசத்தியா சொல்றேன் அதே போய் கேட்டால் தெளிவானாலும் கொடுக்கும் வைகுண்டத்தில் கற்பக விஷயம் பாரிஜாத விஷயம் அப்படி புஷ்பரத்னாக என்பது திவ்ய லீலா மட்டம் இருக்கு பூவாரியம் வாசனையான வாசன பூக்களாக நிறைச்சிருக்க வைகுண்டத்தையும் வைகுண்ட தோட்டத்தையும் அதனால ஏற்படக்கூடிய வைகுண்ட மண்டபம் அது பூ பூவாக செட்டி வச்சிருக்காங்க இப்ப கல்யாணம் பண்றது பண்றாங்க நித்தியமா பண்றோம் திவ்யமான பண்றோம் லீலா மண்டபம் எதுக்கு அந்த மண்டபம் பெருமாளம் பிள்ளையாட்டையும் விளையாடுறது பொண்ணா சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படி வழியிறந்த இலை தவிர தீ குழந்தைகள் அந்த குளத்துல இறங்கிறதுக்கு அழகான படிகள் வாசனைகள் சந்தனங்கள் அகரு சாம்பிராணி கற்பூரம் திவ்யமான புஷ்பங்கள் அப்படி தூபங்கள் தீபங்கள் இப்படி பலவித வாசனையை சமர்ப்பிக்கிறார் இவாறே வாசனை எப்படி வைகுண்டர் வரும் அப்படிப்பட்ட சுயாசகாசீனம் அப்படி லட்சுமியோட உட்கார்ந்து விஷ்ணு அஜந்தி ஆத்மா சுயாசார்த்தம் ஜெகத்பதி கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் சுமனோகரம் லட்சியம் மதுரம் யுக்தம் ஆல்யம் நஞ்சன் சாஸ்திரங்கள் ஆகவன் சொல்லுவோம் பெருமாள் சர்வியா சமர்ப்பிக்கணும் கந்தம் உயர்ந்த சந்தனம் சமர்ப்பிக்கணும் புஷ்பத்தை சமர்ப்பி ரூபம் சமர்ப்பிக்கணும் தீபத்தை காட்டணும் அழகான அழகான எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அழகான கந்தம் மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கந்தம் என்ன அதே மாதிரி புஷ்பம் என்ன அதே மாதிரி ரூபம் என்ன அதே மாதிரி தீபம் என்ன அதே மாதிரி பெருமாளுக்கு அலட்சியம் பண்ணதுக்கு லேக்கியம் கல்வி வர மாதிரி நக்கார சாப்பிட்றதுதான் லேக்கியம் அப்படியே லேக்கியம் நாலு விதமான லேக்கியம் கஞ்சி சாப்பிடுறது உறிஞ்சி சாப்பிடுறது பருகிறது லேக்கியம் நாக்கா சாப்பிடுறது நாலு விதமாக கிடைக்கும் அது லேக்கியம் சமர்ப்பிக்கணும் லேக்கியம் நல்ல உயர்ந்த தகட்டிப்பால் லேக்கியம் வர லேக்கியம் லேக்கியம் நாக்கால பருக விடாது மொழி விடாது அது லேக்கியம் இலக்கியம் அது திருப்பி பார்க்கணும் வைகுண்டத்தில் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் நம்ம அது மாதிரி தியானம் பண்ணி பெருமாள் நம்ம கூட ஆறாம் சமர்ப்பிக்கணும் மதுபார்க்க சமர்ப்பிக்கிறதும் தயிர் பார்வை ஒரு தேர்தல் எல்லாம் சமர்ப்பித்து ஆறாம் மதுரவஞ்சுத்தம் தலைவருக்கு அன்னம் சம்பாரசி அதுக்கான வருத்தி சாலின்ற ஒரு நெல் அதுவே வரி பெருமாள் வசந்தான் சமர்ப்பிக்கணும் சாலி அண்ணன் நிவேதியத்தில் அது எல்லாம் வாசனையாக இருக்கக்கூடிய இடம் அது பத்ம அக்ஷுவியும் பத்மாரணியும் ஸ்ரீகிருத்தம் ஸ்ரீசுத்திலாம் சொல்லும் தலகத்துல பெருமாள்லாம் வர்ணிக்கிறார் அப்படி வைகுண்டத்தை வர்ணிக்கிற போது இவ்வளவு கந்த வாசனைகள்லாம் மாறுவோம் நிச்சயமான ஆராதனை இவெல்லாம் பணம் நிச்சய சூரியோடு அவர் எப்படி பண்ணா நம்ம அறவைக்கலாம் சூட்டுடன் மாலைகள் தூயனி தூபம் அந்தூபம் தரானுக்கவே அனுபவிக்க முடியும் பெருமாள் ஏன் கிருஷ்ணாவதாரம் இருக்கார் நன்மாலைகள் வைகுண்டத்தில் இல்லாத மாலைகளை இப்போ வர்ணிச்சுவேன் அதெல்லாம் ஏந்து சாப்பிட்டு பெரிய நித்தி சொல்லி கும்பலாக இருக்கான் அன்தூபம் பெரிய தூபம் ஒரு நாள் பேர் திருமஞ்சனம் ஆக்கி பெருமாள் தூபம் சமர்ப்பிச்சான் ஒரே புகை வாசனை புகை பெருமாளே தெரியல பெருமாள் பார்த்தார் பூலோகத்தையே போக விட மாட்டேன் சதாபஷ்யந்து தூரையா போய் பூலோகத்து போயிடுவாங்க அந்த இடையர்களாக ரொம்ப பக்தராக இருக்காரு அப்படின்னு அந்த இடையர்களில் ஒரு மனக்கவர்ச்சி பெருமாள் அவர் கோபாலன் பேர் வந்து கோ கோபாலன் கோ பசு பசு வளர்க்குறவா கோபாலன் இவன் கோபாலன் நாசர் நாயகன் அன்போ மாயினால் அவளுக்கு புத்தி பிரமணா ஏது நெத்தி சொல்லியிருக்கு அவளுக்கு ஒரு மாயை ஏற்படுத்த பெருமாள் காரணம் அதனால தூபத்தில் இருக்கா நெஞ்சிருக்காவா நேர தொழு என்ன வெண்ணெய் சாப்பிடலான்னு இறங்கினாராம் வெளியில் அப்போதே கடைஞ்ச வெண்ணி சாப்பிடணும் ஈட்டிய வெண்ணெய் ரொம்ப ஆசையம் இதோட நிறைய நிறைய தையில கடைஞ்சி வச்சிருப்பா கடவுள்ல போது அது ஒண்ணு அவளுக்கு தெரியாத திருடி சாப்பிடணும் அதுக்காக வந்தார் கூடவர் அங்க வந்தா அப்படியே அதுக்குள்ள என்ன எதுக்கோசம் வந்தோம் வெண்ணெய் கிடையாது இல்லையே அப்படின்னு கொஞ்சமான வயசாக வந்து நட்பின் நெய் வச்சு
அவ கிருஷ்ணனுக்கு அத்தை போயினவ நாட்களுக்கு பாகவதில் அவரை மணக்கணும் ஆசை, ரொம்ப அழகா இருக்கா, நீராதேவியுடைய அம்சம் அப்படியும் போய் வந்து அந்த அவனுடைய அவருடைய தகப்பன் ரொம்ப சுருக்கம் வச்சான். ஏழு எருது பொல்லாது அவன் யார் அழகாரோ அவன் சொன்ன பெரிய ராஜா கல்யாணம் பண்ணுவான், இந்த இடை ஜாக்கிரத இவனும் வச்சான். அவர் பொல்லாவது எருதுகள் எப்பயோ ராஜா கல்யாணம் எல்லாம் வந்து பார்த்தான் முத்தி தெளிவு அந்த எருது யாரையும் விடல. கிருஷ்ணம் போன ஆடினை கூத்து ஒவ்வொரு எது மேல ஒரு ரூபம் எடுத்து காரியம் பண்றது ஒவ்வொரு தலையில ஆடினர் அதே மாதிரி பின்னாடி அது சின்ன பாலகிருஷ்ணனே. இப்போ ஒவ்வொரு எது மேல கூத்தாடுறார், கும்ப அடக்கிற அடக்கியவர் நப்பினை கல்யாணம் பண்ணிட்டார். கும்பல் அதான் ஆசை, கிருஷ்ணன் தான் அடகம், அவனதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி மனசுக்குள்ள ஆசை. என்னாலும் சுருக்கம் வச்சான் அதனாலே வந்து நித்து தூரிகள் அடியாரங்கள் புராணங்களை உடன் கூடுவது என்று செய்கிறார்களா? நித்து சூழி அப்படி அனுபவிக்கிறார். இப்படி சீரங்கநாதன் பக்தாத்திரம் கூட்ட கூட்டமா வந்து சேவிக்கிறார். அவ்வளவு வசதியாச்சு கூடுவது வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் சொல்சேகரமா இருக்கு. கங்கை யாத்திரா தினே தினே ஸ்ரீரங்கம் போன ஏற்பாடு பண்ணுறாங்க. மத்தவங்க ராஜா ஒழியும் வந்து காரியம் வந்துடும். சரி நாளைக்கு போறோம் கலங்குடான இன்னொரு காரியம் வந்துடும். அவர் ராஜாவா இருந்து பக்தராக இருந்து ஆய்வாராக இருந்து இப்படி பண்ணாரு. என்னடா தினமும் தலைமை வருது, எப்பதான் போய் ரங்கநாதனை சேவிக்கு போறோம், அந்த தொண்டர்களாக பக்தர்கள் அவ்வளவு சேர்ந்து எப்போ சேவிக்கு போறோம், அவ்வாறு சேர்ந்து சேவிச்சாதான் ருதி ஜாஸ்தி. அடியாங்கள் அடியார்கள் குழாங்களையுடன் கூடுவது என்று கூறவோ அவர் ஆசா பராட்டி. அப்படி பெருமாளுடைய குணங்கள் அப்படியே பிராட்டிகள் தான் உண்டு. பெருமாளுக்கு அத்தியமான முக்கியமான குணங்கள் அவரமா குஜரா விபத்து விசோகா அபிஜிகிப்தா அபிபாதா சத்தியகாரமாக சத்தியசங்கா. இந்த குணம் பெருமாளுக்கு உண்டு, இந்த குணம் நெச்சுகளுக்கு உண்டு, இந்த குணம் பிராட்டிகள் உண்டு. வைகுண்ட போனவா இந்த எட்டு குணம் வெளியில வரும். மோட்சம் போறோம் அதுக்கப்புறம் தானா இந்த எட்டு குணம் பெருமாள் மாதிரி அவனுக்கு எல்லாம் வந்துடும். அவர்கள் பார்ப்போமா பெருமாள் கிட்ட அந்த பாபங்கள் கிட்டே போகாது. அது முதல் குணம். விஜயகா கயத்தன்மை ஏது கிடையாது. விமுத்திரு மரணம் ஏது கிடையாது. விசோகா சோகம் ஏது கிடையாது. பசி தாகம் கிடையாது. ருஜிகா அபிபாசா நன்றி எதுவான நினைச்சுக்கலாம். இங்க நம்ம நினைச்சா ஒரு சக்கரவர்த்தியாக நினைச்சா நினைக்க முடியுமா? முடியாது. அங்க எப்படி போகணும்னு நினைச்சுக்கலாம். அது சத்தகாலமாக எந்த ஆசையும் நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். சத்த சங்கல்பகா இவன் சங்கல்பம் பண்ற ஆசை உடனே நிறைவேறும். இப்படி எட்டு குணங்கள் பெருமாளுக்கு விராட்சிக்கு நித்தியதுக்கு அங்க போய் மோட்சவனைய முக்தாவுக்கு எல்லாருக்கும் உண்டு. வேதத்துக்கே உண்டு. அதனால பிரம்மலிங்க மரணம் அது பண்ணா பாபங்கள்லாம் ஓடி போகுது. பாபங்கள் வச்சு அக்னிக்கிட்டே வந்தே தொடர்ந்து ஒருத்தனே ஒருத்தர் பேர் பேருக்கு போன உடனே பாவங்கள் பந்தவெற்றிகள் இப்படி வந்ததே வர விதமான தொடர் வந்து பாவம் வேதத்துக்கிட்ட வந்த உடனே பொதுக்கு போய் அபகத பாப்மா சுவாத்தியாயா. அதனால் தேவ பவித்திரம் வேதம் சொல்லுச்சு. இப்படி அபகத பாப்மா எட்டு குணங்கள் பிராட்டிக்கு கொண்டு வருது. அதாவது அந்த புத்தனு கூட வரும் அங்கே போன உடனே. அதான் அதுக்கே ஒரு சூத்திரம் போட்டார் திரும்ப சூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்தில் சம்பதி ஆவிர்பாவது சூத்திரம். அதனால விஸ்வக்ரேமை வரலாம் அப்படி பெருமாள் மாதிரி ஒரு சிறுமி வகுசு. அதே மாதிரி துவாரபாலர்கள் எத்தனை பேர் கைவிகள் பண்ணுறவாள் அவளுக்கு நாலு கை தங்க கக்கங்கள் அதெல்லாம் உண்டு பெருமாள் மாதிரியே. வேஷம் ஊர்ஜபுண்டம் பருதி மாலை தாமரை மாலை இதெல்லாம் பெருமாள் மாதிரி இவ்வாறு எல்லா மாதிரியும் சாப்பிடலாம். பெருமாளே கிடையாது வாழ்க்கை பெருமாள் மாதிரி தான். காமியா போகமாத்திர சாமியலிங்காச்சா போகம் அத்தனை போகம் பெருமாள் போனார்கள் ஒன்னூறு குறையாது சாமியமா இருக்காது. அது சூத்திரம் சீபாஷத்துல போகமாத்திர சாமியே லிங்காச்சிய நிரஞ்சன பரவம் சாமியம் உபயோகி. இப்ப தோஷமே இல்லாதவன் பெருமாள் என்ன நடக்கிறான் அஞ்சனா பண்ணி கூட அது பிணைகள்லாம் தொலைச்சிட்டு
பரமான் சாமி பெருமாளுக்கு சமமா ஆயிடுறான். இது கிடையாது சுயப்பதித்தம் ஜெகத் வியாபாரம். ரெண்டு மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டா, பெருமாள் கொடுக்க மாட்டேன், வராதியே வராது. அவன் தான் செல்ல முடியும். எப்படி குறையங்கள்லாம் பண்றது அப்படின்றது, லக்ஷ்மி பத்தி ஆறு, இதெல்லாம் பெருமாளுக்கு மட்டும். மற்றதெல்லாம் இப்ப மத்து ரெண்டு தவிர பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் எல்லாருக்கும் உண்டு. சபையரகோ பெருமாள் மாதிரி எல்லாரும் அதே வயசுல இருப்பான். பெருமாளுக்கு என்ன வயசு? அகுமார நிச்சயுவா. குமார தசையும் தாண்டி வாலிப தசையும் வர சமயத்துல எப்படி இருப்பாங்க? இது 25 வயசு வச்சுக்கல. சபையரகம் இப்படி எல்லாரும் இருப்பான் இதே வயசுல. பெருமாள் மாதிரி அனாதியாக தியான சந்தோஷம் கிடையாது. ஞானத்துக்கு குறைவுண்டு தங்க எல்லாரும் கிடையாது. சம்சாரங்கள் சமாச்சாரங்கள்லாம் அங்க கிடையாது. அப்படி பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்றார். இந்த கைங்கரியம் பண்றவாறுல அனந்தகளோட விஸ்வசேதம் எடுப்பான். அது விஸ்வசேதம் தான். அவர்தான் சந்தாக்குரியான இருந்தா அப்படிங்கிறார். எல்லாரும் நான் தான் பண்ணுவேன். எல்லாரும் சேகர்கள் தான். நம்ம ஊரும் சேகர்கள் தான். அங்க கருடன் சேகரம் தான், விஸ்வசேதம் சேகரம் தான். பிள்ளையாட்டி கூட கைங்கரியம் பண்றான். அவர்கள் சேகரம் தெரிந்தா கூட நான் தான் சேகரங்க சேகரம் என்னதான் நினைச்சிடணும், நான் தான் எல்லாம் பண்ணுவேன். அப்படி அனந்த ஆதிசேஷன். இப்படி சவயச கிரந்தாக ஒரே வயசு வைப்பா பாருங்க. வயசானது வயசான காலம் திருமாவுக்கு ஜாதி போட்டுக்காங்க தான். அது அதுதான் கிடையாதாங்க. எல்லாம் ஒரே வயசு. நித்து சூரியோட போய் சேர்ந்து தரவியம் எவ்வளோ மாதிரி இவ்வாறும் சவயச கிரந்தாக மேலா தேவர். நம்மாழ்வார் திருவாரூரில் சொன்ன போது அதனால 25 வயசு வச்சுக்கலாம். குமார வயசு சைசவம் பால்யம் குமாரம் தாண்டி வாலிப பருவம் எவ்வளவு வருவான் எவ்வளவு வராத குமார வயசும் தாண்டின அகுமார யுவா. 25 வயசு வாங்க அப்படி நித்திய நிர்தோஷகந்தாக அவர்கள் பெருமாள் வாசலுக்கு தோசகந்தம் கிடையாது. மத்த கந்தமா இருக்கு. தோசகந்தம் துளி கூட கிடையாது. வினைகள் பாபங்கள் அஜ்ஞானியாக இதெல்லாம் கிடையாது. ஞான அனந்தமயத்வாத்மா சேஷ ஒளி பரமாத்மனகம் சாஸ்திரம் சொல்லிச்சு. ஆத்மா அந்த ஜீவாத்மா மோட்சம் பண்ணோடனே ஞானானந்த மயனாகிறோம். நம்ம ஐக்கியம் சொல்றேன், ஞானானந்த மயந்தேவம். மோட்சம் போனவா நிறைய சொல்றா அப்படிதான். அவள் ஞான ஆனந்தமயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு இருந்தாலும் திருவள்ளு வராது, வரவே வராது. சேஷந்தான் யாருக்கு? பரமாத்மனகம். பரமாத்மாவுக்கு ஞானானந்தமயத்துவத்மா சேஷோஹி பரமாத்மனகம் அப்படின்ற கந்தம் அதே மாதிரி இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னென்ன விசேஷங்கள் அங்கே நம்ம அங்கே சேவைதான் செய்யறா. அப்போ அடிமையா இருக்கிற துக்கம் தானே. நம்ம சம்பளத்துக்கு போறான், அடிமையா போறான். என் தலையத்தை சம்பளத்துக்கு வரது வேலை செய்யறான், கஷ்டம் அது உடம்புல அப்படியாங்க. சந்தோஷமான அடிமைத்தனம் அங்க தாசத்துவம் கைங்கிறது. பணிவிடிகள் செய்வோம். எதா புரட்சிங்கிற தாங்க கற்றுந்தவர்கள் எப்போ வழிநடந்து போய் கைங்கரம் பண்ண போறோம், திருவடி தாமரை கைங்கரம் பண்ண போறேன். அப்படி தாசிகம் அதான் அவர்கள் தாசியமா பண்றது தான் நமக்கு கடமை ஜீவாத்மாவுக்கு. இந்த லோகத்தை பாபம் பண்ணி பிறந்து 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 மோட்சம் போகாது. இங்கேயே ஓயிட்டு ஜனம் மரணம் ஜனம் மரணம் எப்ப பெருமாள் கைங்கரம் பண்றது? ஒரு திருத்த செய்யல ஆச்சாரியாளர்களுக்கு கிடைக்கிறா பக்தி உகந்த உபநிஷத்து உபாசங்கள்லாம் பண்றான். அதை முடியாததா சரணாகி பெருமாள் காட்டி கொடுத்துருக்க அதெல்லாம் பண்ணி மோட்சம் போறான். அது வரைக்கும் இங்கேதான் ஒரு அங்கே கலங்க வராது. அந்த நகருக்கே கலங்கா பெருநகர் அயோத்தியா. யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அதுக்குதான் அயோத்தியா. அந்த அயோத்தி பேர் இங்க வச்சிருந்த ராமன் பிறந்த இடத்துல அயோத்தியா மதுரா மாயா ஏழு விதமான முக்கிய ஸ்தலத்துல இருந்து ஏழு பூலோகத்துல இருக்கு அயோத்தியா. அதனால பிரேமத்ரான பாவால் சட்டாச்சார கைங்கரிய போகாக அருமையாக வெறுப்பு தானே போகிறோம். அங்கே வர பெருமாள் எல்லாம் ஓடி வர கைங்கம் பண்ணுறது. அது வந்து ஜாஸ்தி வச்சிருக்காரு விஷயத்தை. அவ்வளோ ஆசை எல்லாரும் பெருமாள் கைங்கம் பண்ணுறது. எதனால பிரேம பகத்ரான பாவ அவ்வளோ பிரீதி பெருமாளுக்கு கையில் போடணும், ஒரு காலம் சொல்லணும், கைவிட்டு போகணும், சாவணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கந்தம் தரணும், மாலையாக இருக்கணும். இவ்வளோ ஆசை ஒவ்வொருத்தருக்கும் பிரேம பரத்ரானம் பாவா அவிலகிருதிய கதாப்கார. எதுக்குதான் ஜாட்டி வச்சிருக்கேன்? கைவிடம் பண்றது போட்டி கதாப்கார் நான் தான் பண்ணுவேன்.
அதெல்லாம் முடியாது ராஜிக்கு, அதெல்லாம் முடியாது. நான் தான் எல்லாம் பண்ணுவாரு. முடியும் அவர் ஜீர்ணம் பண்ணது நான் தான், நான் தான் முத்தன். எனக்கு தான் எல்லா சக்தியும் வந்து போட்டி கசாப்காரமே கை முக்கிய போக்காக பெருமாளுக்கு கைகீரம் பண்றது அடிமையாயிருக்குது. ஒரு ஆனந்தம் இங்கே ஒருத்தர் அடிமையாயிருந்த ஆனந்தம் வருமா? வேலை வாங்குறானே அடிக்கிறானே வேலை சொல்றாங்க போ சொல்றாங்க கோபம் தானே வரும். சம்பளம் வாங்கிக்க மட்டும் சிரிப்பு வரும் அப்படியா? அங்கே பெருமாளுக்கு கைகீரம் பண்ண அவ்வளவு ரசங்கள் பெருமாள் கைகள் பண்றா பல்லாண்டு பாடுற பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவாருன்னு பேசுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பெரியாரா இங்க பாடினார், இந்த பல்லாண்டு அங்கேயும் பாடுறார் பெரிய சொன்னார். வேதிக்கு போகிறது பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவார் நெட்டு சூரிகள்லாம் முக்தாரெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாளின் 1000 வயசு இருக்கிறோம் பெருமாளுக்கு தான் வயது. அப்படி என்ன அர்த்தம்? அவர் ஒன்றும் வரக்கூடாது. அவ்வளோ இது அவரோட திருமையிலே அவ்வளோ ஆசை. பெருமாளுக்கு என்ன வந்துட்டு போகுது? இங்கே அதே மாதிரி இங்கேயே பல்லாண்டு போனார் பெருமாளுக்கு அவ்வளோ ஆசை. திருமையிலுக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு எங்கே கண் பயம் வரக்கூடாதோ அங்கே பயம் வருது வாருது பத்தி நாள். அப்போ என்ன ஆகிடுவோம் பல்லாண்டு அஸ்தான வச்சுநிதி இப்படி சுவாசம் சுகே குஸ்யாது பகவதோச்சது நகரம் சொல்லாதுவானத. யாரும் சுதந்திரம் வந்தால் நினைப்பான் எனக்கு சுதந்திரம் வேணும், நான் ஒருத்தர் அடிமையாக்க கூடாது நினைப்பாரு. சுதந்திரம் ஏன்னா சுதந்திரம்னா சுகமாக இருக்கலாம், ஒருத்தர் ஆட்பட்டால் நம்ம எப்படி அடிமையாக சுகம் வரும்? சுகத்தை பறைவேன். நம்ம யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது, நம்ம சுதந்திரமாக நினைப்ப முடியும். சுதந்திரம் என்ன சுகம் பறையக்கூடாது அப்படி இவன் நினைப்பான் எல்லாரும். அப்படி சொல்லும்போது நகரம் சொல்லுதாதி வைரட போய் பெருமாள் கைகீழம் பண்ணவரே அவர் அடங்கிட்டாரே அவர் சுகம் வருமா? சுதாமதி சந்தோஷம் வந்து அவளுக்கு அந்த ஒன்றும் கிடையாது. இங்கே நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது கதை கொண்டு வந்து கீழோத்பாதி வான பாலபகரத்தை சமுதத்து கதை சொல்லுவார். அங்கே இங்கே தெரியும் மரத்தை சாக்கா வந்த போதும் ஒரு தத்து என்ன ஒன்று மரத்தை வெட்டினா அதை வாட்சின்னு சொல்லுவான். அதால் வெட்டி வேலை தீர்த்தமாக சாப்பிட போயிட்டான். அது அந்த வெட்டியில் சேரக்கூடாதுன்னு ஜாகிரதையாக ஒரு ஆப்போசிட் போவாங்க. ஒரு குறைவு என்ன பண்ணிட்டு வேறு கேட்க குறைஞ்சி சேர்றது வெறுமதி வந்து நம்மள யாரும் கேட்கறதா இல்லை தச்சானது அவனாவது. அது எப்படி எப்படி உட்காந்து ஆட்சி அது மேலே உட்காந்து என்ன ஆகும்? அந்த ஆப்பு கையெழுத்து இது வாழலாம் நசி போச்சு. இது யார் இருக்கோ இது ஏன் சுதந்திரமாக இருந்த கஷ்டம் வந்தது. அதனால நீ பெருமாளுக்கு சேரணும்னு நினைச்சு அதுதான் ஆனந்தம். அதில் ஒரு அடிமைத்தனமோ துக்கமோ வராது. ஈஸ்வரோகம் அகம்போதி நம்பிக்கலாம் ஜீவன் கழிவு வராது வரைக்கும் நாம் தான் தலைவன், நாம் தான் ஈஸ்வரன், நாம் தான் ஆரத்து ஆடுறவன், நாம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவன். நம்பிக்கலாம் கேட்க தோணும் அகம்போதி ஜீவன் பொருள் தோணி ஞானம் வராது இவ்வளோதான். சித்தோகம் நான் எல்லாத்தையும் பெற்றுட்டேன் எல்லாம் பலவான் எனக்காக பலவான் யாரு அதனால் சுகமாக இருக்கு எனக்காக சுகமாக இருக்கவன் யாரு சரிதான். அவசர சுபாவம் காண்க கீதையில் அவசர சுபாவம் தெய்வ சுவாவம் ஆசோர சுவாவம் என்று திருச்சி காமிக்கல இதெல்லாம் தோணும். கேள்வி கஜிவுராம அப்படிதான் இருந்தா எனக்காக என் அடக்கிறவா யாரு? நான் தான் தேவன், எல்லாரையும் நான் தான் ஆட்சி படைப்பேன் நினைச்சாவும் அதுதான் சுகம். அது ஆசோர சுவாவம் இருக்கக்கூடாது. அவளுக்கு என்ன கதி வந்தது? அதுதான் வந்தது பகவான். அதனால இதெல்லாம் அவித்யா அஸ்மிதா ராகத்து அபி நிலாவகாவும் யாகத்து அவித்யா ஞானம் இல்லாதது அஸ்மிதா கர்வம் அஸ்மிதான கர்வத்துக்கு போயிடும். இந்த கர்வம் ராகம் ஆசை துவேஷம் வெறுப்பு ஈடுபாடு இதெல்லாம் வீடு பிடிவாதங்கள் அகங்காரம் அஸ்மிதா இதெல்லாம் அவர் வந்து அதான் சொன்னார். அதா கீழ கேஜ மறை சுபாவதா சதா அனுகூல்யை ஏகதை தமோச்சிதை பரிசாரசாதனை விஷயமானம் சக்திதம். எப்போ வழிபடுறது கல்யாணம் பண்ண போறேன் இங்கேயும் முக்கியமாக போனால் பண்ண முடியும். எப்படி முக்கியமாக போக முடியும்? இங்கே தான் வழிபடுவேன் பாப்பண்ண சித்தம் அது போனால் வழிபடணும் போகலாம். அது அகில கிளேச கிளேச மலை இணையாக அழித்து போகணும் அது தொடர்ச்சி தான் போகணும். சுபாவத்தாக நம்ம பெருமாளுக்கு தான் கைது பண்ணணும் நம்ம சுபாவம் இல்லை. இதனால போகல பரகரம் போகல சாகரம் போகணும் இருக்கின்றோம் விதி விதியினாலே. சரி பெருமாளுக்கு பயனாசம் பண்ணால் அதுக்கப்புறம் போக போகிறோம்.
அது வரைக்கும் பூமியில் தான் இருந்தாலும் அது விதி. சுபாவமாக நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஜீவனும் பெருமாள் கையில் தான் பண்ணணும். அது பண்ணாலும் இருந்தால் சுபாசியமோ பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணாதான் போகிறோம். சதா அந்த சூழ்நிலை அங்கே போய் கைங்கரியம் பண்ணோன்னு அடிமையாக கைங்கரியம் பண்ணுறோம். அது அந்த ரொம்ப ரசத்தை உண்டாக்குது, அடிமைங்கிற துக்கத்தையாக உண்டாக்க முடியும். அதுதான் வேண்டாம் சதா புனசங்கிறதா அங்கே எப்போ எப்போன்னு சபோதி கைங்கரியம் பண்ணுறாரு. என்ன கைங்கரியம் பண்ணுறோம், அவள் தெரியுது நேரம் பெருமாளுக்கு என்ன போகணும் அந்த கைங்கரியம் பண்ணுறாரு. எனக்கு வாசனை போகணும்னு வாசனை கொடுக்குற ஒரு நிச்சய தோழி, ஒரு முட்டை. அதே மாதிரி எல்லா வரலையும் பெருமாளுக்கு என்ன பிடிச்சி விடுவாங்க, காலை பிடிச்சி விடணுமா, கையை பிடிச்சி விடணுமா, மாலை ஆகணுமா, இது பெருமாளுக்கு உகந்த கைங்கரியங்களை அறிவித்தார நேரம் தெரியுது. மிகி இடத்தட்ட பரிகார அந்த பரிசாக வாழ்க்கிறார். சாமன் வீசுறா, தோபன் காட்டுறா, தீபன் காட்டுறா. அதில் போட்டி போட்டு வரும்போது விஷக்கான இருக்கார். விஷயமானம் சதிவைகி இங்கேருந்து போகிற முக்தாள் அனந்த விஷயத்தோட கூட சேர்ந்து இவ்வாறு கைங்கரம் பண்ணுறாரு. ஏதோ சித்தம் அப்படி ஆளை வந்து அனுபவிச்சபடி அபினிவேசனம் கூடாது. பிரேம பிரதான பாவாவிடுகிறதே கதாஸ்தார கைங்கரிய போகாக இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதனால் பகுவிதானி சம்பவதி பிரமஹா அபினிவேச வசீகத சேதசனம் உயிர் பிடிவாரம். அது ஏண்டா போட்டி போடுறாங்க, நான் தான் பெருமாள் கைங்கரம் பண்றேன். பகுவிதானி சம்பவதி அங்கே பிரம எதுன்னு கைங்கரியம் பண்ணது வந்தது வேற ஒன்றும் கிடையாது. நிச்சயத்துக்கு பகவான் பெருமாளுக்கும் பிரார்த்திக்கும் பகவான ஒரே சமமானது. நிச்சயத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய செல்வது திருமாளுக்கு என்று ஆட்சியிலேன்னு பேர் ஆழ்வார் சொல்றா அறிவு செய்வார் திருமாளுக்கு. இப்ப திவ்ய தம்பல் திருமால் திருநா லட்சுமி மான் பெருமாள் சியப்பதி எவ்வாறுக்கே கைங்கரியம் பண்ணணும். அது சதா பண்ணணும். பெருமாள்வாருக்கு ஆசை க்ஷணம் கூட விடக்கூடாது. ஒளியில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அறிவு செய்ய வேண்டும் என்று ஆழ்வார்கள் தான் சொன்னார். இப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து அந்த ஸ்லோகத்தை போகலாம். என்ன ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார் 27 தே சாத்யா சந்தி தேவாஹோ சாத்யா சந்தி வேத பதத்தி அப்படியே அடிக்கடி போற வழக்கம். சத்விஷ்வம் பரமங்கலம் தானா ஜெகதீதி வேதத்தை சொல்ல மாட்டுவார் பாகவதம் மாதிரி ஸ்ரீரங்கவத்துவதீச்சாரவுச்சைதாதிபாவிருகிரேகாஸ்காரகைங்கரியபோகாஹ. ஒன்னு கைங்கரியம் பண்ணும் போட்டியவாருக்கு சொன்னார். உனக்கும் பெருமாறுக்கும் அப்படி இந்த ஸ்லோகம் அழகாக முடியுது. அடுத்து 28 ஸ்லோகம் கலந்துருவோம். ஸ்வரூபம் சுவாதந்தியம் பகவதீதம் சந்திரவதனே பராசேஷோத்கிரிஷாதி பகவதிகள் நிஷ்பரிஞ்சவை சமாதிஹி மாதாசிஹி கவிதோஜிதமிச்சம் து அகர்வா சொல்லிட்டு பெருமாளுக்கும் பேராட்டிக்கும் ஏ சந்திரவதனே மாதா சீகி மூணு சம்போதனம் பண்றார். சந்திரம் மாதிரி முகம் உள்ளவரை சந்திரன் ஒருவாறு சொல்லலாம். அவரால் சித்திகை பண்ண பண்ண சந்திரன் அதே காமி என்ன அதுக்காக வருஷத்து சொல்ல முடியாது. சூரியன் மாதிரி கண்ணுனா பெருமாளுக்கு வந்த ஒரு சின்ன வஸ்து பெருமாள் கண்ணை விடுவா சின்ன வஸ்து அவன் மாதிரி கண்ணுன்னு என்ன சொல்ல முடியும். உயர்ந்தவாருக்கு சாதாரண உபமானம் உயர்ந்தாகும். சந்திரனும் லோகத்துல பொண்ணாடி சொல்லலாம். சந்திர மாதிரி முகம் எழுதுவே கிடையாது. சின்ன சந்திரவதனும் கவிப்பாடலாம். பிராட்டி சந்திரவதன் ஏதோ சொல்ல முடியும். அவ்வளவுதான் அவ்வளவு சந்திரவதனி தாயாரு. அவதான் லோகத்துலதான் தாயார். சீ ஒரு சூழ் போடுவான்ட்டு ஆள வந்தாரு. சீகிரி பெரிய பெரிய குடாத்தி சீ பூமி நீரா மூணு தேவிகள் பல தேவிகள் ஸ்ரீதேவி பெரிய பிராத்தியா அப்படின்னு பேரு. மற்றவரெல்லாம் அடுத்த பூமி பிராத்தியா நிலை. அப்போ முடிவெடுக்கிறார் பெருமாள் பிராட்டியம். முடிவெடுக்கிற போது நிஷ்கரிசமையே அவதன் சொரூபம் பரமாத்மாவுக்கு என்ன பகவான் ஓடிவன் சாப்பு என்ன பரிபூர்ணம் ஞான சக்தி வீதி ஐஸ்வர்ய பலம் தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் உள்ள போது சக்தி ஞான சக்திகளாக இருக்கும்போது அவன் எதுக்கு பிராட்டி எது வரணும் பிராட்டி கூட இருக்கான். அப்படி இதம் சொரூபம் தன்மை
சுவாதந்திரியம், யாரும் எதிர்பார்க்கக்கூடிய தனித்தன்மை. இப்படி அப்படி இருக்கும்போது நீ இல்லாத இல்லை பகவான், இவ்வளவு பகவான் இவ்வளவு குணங்கள் சொன்னாலும் பராசிரேஷ உட்கரிசாது, நீ கட்டுப்படுத்தி யாரைங்க சியாசார்த்தம் லட்சுமியோடு சேர்ந்த விஜயன் இடப்பக்கத்தில் உட்கார்ந்துருவார் தொலை தொலையில. அது லட்சுமி ஹரிகிரிவன், லட்சுமி நசம்மன், லட்சுமி நாராயணன், அங்கே வயிற்று கேட்க வேண்டாம். அப்படி இடம் ஆசிரியர்களுக்கு சியாசார்த்தம் உத்கரிசாது பெருமாள் இவ்வளோ தியானம் சிரிச்சிருக்கிறாங்க. அவன் நாராயணனா? லட்சுமி நாராயணன். ஒரே இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன். அப்ப அவன் பெருமை அதிகமாக இது வேதங்கள்ல வேதாந்தங்கள்லாம் சொல்றது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்மஸ்மதே காடகம். ஸ்ரத்தையில லட்சுமியோடு சேர்ந்ததுனால்தான் தேவன் தான் சாதாரண பெரிய தேவன் தான். அந்த பெரிய தேவத்தை எப்படி தெரியுது? லட்சுமியார லட்சுமியார் மங்களகரமான அவனுக்கு சேர்ந்ததுனாலே அவனுக்கு சிஎஸ்டிகள் பட்டம் கிடைச்சு. அதனாலே பிராட்டியாரே இது இப்படி இப்படிதான் இருக்கணும், இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வஸ்துவாக பிராட்டி இருக்கான். வேதங்கள் அப்படின்னு சொல்றது வேதத்தை இதெல்லாம் படைக்கிறாங்க. பிராட்டி கூட இருக்காள் நாராயணன் பரதேவத்தையும் வேதம் இருக்குன்னா அது உள்ள பிராட்டியும் சேர்ந்த நாராயணன் தான். சிவன் நாராயணன் சொல்ல வெறும் நாராயணன் சொல்லும், வெறும் நாராயணன் சொன்னாலும் லட்சுமர் சேர்ந்த நாராயணன் தான் அர்த்தம். எப்பவுமே வேதம் பிராட்டி விட்டு சொல்லாது, சொல்லிக்கிறேன் உள்ள மறந்து இருக்குன்னு அந்த பலம் இப்படிதான் அனுபவிக்கிறேன் இந்த சோகத்துல. அது எப்போ எப்போ பார்த்தா கூறியே இருக்கா பெருமாள் என்ன நிறுவனம்னா இப்படி பிராட்டிகள் தான் இருக்கா. கிரீஸ்தே லக்ஷ்மி ஸ்தபத்யவு வேறு சொல்லியே போச்சு. வேதாக நேத்தம் புருஷம் மகாந்தம் இப்படிப்பட்ட அந்த வேதன் வேத புருஷன் சொல்றது எனக்கு தெரியும். அகம் வேதா புருஷம் மகாந்தம் அப்படி பெரிய புருஷன் நான் அறிவேன். பாடுறாரு பெருமாவா ருத்ரனா பெரிய புருஷன் நாம்பளா யாரு ராவணா எந்த இந்திரனா யார் அந்த பெரிய புருஷன்? நேர பார்த்துக்கவே போனார் இப்படி முடிவு உத்தர நாராயணம். அந்த புருஷன் யாரு? கிரீஷ்டரே லக்ஷ்மி ஜபத்யவு ஸ்ரீன்ற பூமாதேவி, ஸ்ரீன்ற பெரிய பிராட்டியார், இவர் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த புருஷன். சுக்கரவேதம் ஸ்ரீஷ்ட அப்படிங்கிற கிரீஷ்டர் சுக்கரவேதம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஜபத்யம் அது சொல்லிச்சு. அப்ப ஸ்ரீ பூமி நீலாதேவியோட இருக்கான் இல்லாத இல்லை. தயாசுரர் இருந்து தயாதேவியை தேசியம் கொண்டாடுறார். தயாதேவின்னு ஒரு பத்திரி அது உபகம் பண்றார். தயாதேவியை நம்மளை காப்பாத்துறா பெருமாளுக்கு தயை தயை இருந்தாலும் காப்பாத்துவார், இல்லைன்னா அடிச்சு தொலைச்சிருவார். அந்த தயை தான் நம்மளை காப்பாத்துறது. எதுக்காக 108 ஸ்லோகம் தயா சதகம் யாருன்னு தெரியாது தானே. அது திருச்சாதவன் கோயில் தனியா இருந்தாலும் திருவாரூர் வச்சிருக்காரு. எவ்வளோதான் பெரிய பிராட்டி, எவ்வளோ தயை, உனக்கு எவ்வளோ பத்திரிகள் கொடுது. முதல்ல தயாதகத்துல மூணு பிராட்டியை கொண்டாடுறார். ஸ்ரீபூமி நீலாதேவியாக அர்த்தையில ஸ்ரீதேவி பூமாதேவி பெருமாளை பார்த்து சேவிச்சிருக்கோம். சில ஊர்ல அந்த நீலாதேவி இருப்பா, எல்லா இடத்துலையும் ரெண்டு மூணு பேர் இருக்கா பிரதானமாக. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்யத்தன்யதாயினியும் சஜதியும் சீனிவாசஸ்ய கருணாமித ரூபிணியும் ஏ தயாதேவி என்ற நீ எல்லாருக்கும் லோகத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் தாயார். ஞானம் கொடுக்கிறவள் சைதன்ய தன்யதாயினி சஜதியும் சீனிவாசஸ்ய. இப்ப தயாதேவி யாருடைய பத்தியா இருக்கா? சீனிவாசஸே பத்தியா இருக்கா, அதனால பேரே சீனிவாசன். அந்த தயாதேவி யாருனா லட்சுமி தான். கருணாமிவ ரூபிணி பிராட்டியே தயாதேவியா இருக்கா, அதனால நீ சீனிவாசன் தான் பெரிய பிராட்டி யாராச்சு. அப்புறம் அப்புறம் பூமி பிராட்டியை கொண்டாடுற வந்தே விழகிரியும் விஸ்வதாரணியும் அதே சீனிவாசன். இன்னொரு பத்தி இருக்காளே லோகத்தை தான் தாங்கிறவள் பூமாதேவி. சத்கிருபா பதிகா தானம் அவள் என்ன இன்றே பண்ணாலும் பொறுமை அவளுக்கு இருக்கு. பொறுமை போல பூமி பிராட்டி போல பொறுமையினுவா அறிவாரை போல திருக்குறளை தெருவள்ளுவர். பூமி எவ்வளவு வெற்று நம்மளாம் தாங்கிறது, அது என்ன பண்றோம் வெற்றோம் பள்ளம் தோன்றோம் மறுபடியும் மூடுறோம் பள்ளம் தோன்றோம்.
தண்ணியே வெட்டுவாரு கோச்சிக்கிறதா, நிறைய பயிர் கொடுக்குறது, மரம் கொடுக்குறது, நம்ம மலையை தாங்கிறது, மலை பூமி தாங்கிறது, பூமி மலையை தாங்கிறது, இப்படி பல விதமான நம்ம எந்த பண்ணாலும் நம்மளுக்கு தப்பாங்கிறது எவ்வளவு பொறுமை கோச்சிக்கிறதா. அவ்வளவு பொறுமை ஆகக்கூடிய பூமாதேவியுடைய பத்தி சீனிவாசனே அவதான் தயவு தேவி. அதுக்கப்புறம் ஸ்ரீரா தேவிக்கு வர்றாரு, அவரும் முக்கியமான மூணு தேவிகள் இல்லை நப்பினை நீராவதார சொல்லுவோம். தேவி நிஜாமணி துமாம் நீரா எந்தோக படவை துவம் எதுக்கு அவளுடைய காரியம் என்னன்னார், பக்த தேசம் என்ன சாந்தப்படுத்தும் அனுஜரித்தோம் இந்த நீலா தேவி ஏனர் பெருமாள் கண்ணை வெல்சு போட்டு பார்க்க மாதிரி என்ன பண்ண பாபம் பண்றான் என்ன கேட்டதை கொடுக்குறான் இப்படி பார்த்துட்டே போனா பக்தர் எங்க கிடக்குறது. இந்த பெருமாள் கண்ணை அந்த வெல்சு போக்குற கண்ணை குறைக்கணும் பார்க்கலாம். நப்பி நீலா தேவி கேட்டராக்ட் பண்ணாதே கண்ணுக்கு ஒரு வியாதி உண்டு பண்றான் பெருமாளுக்கு, அது கண்ணா மறைச்சு விடுறான் பார்க்க பார்த்தும் தப்பே தெரியல அப்படி உதவும் எவ்வளவு ஒத்தாசை பண்றான். பாவகம் சீனவாதத்து பக்த கோஷேசு பக்த பக்தருடைய தோஷங்கள்லாம் பொறிக்க பொறிக்க பார்க்கிற போது கண்ணை மறைச்சு விடுறாரு அதர்சனம், அந்த கண்ணு சரியான கண் தெரியாத தப்பிச்சு விடுறாங்க. இப்ப ஸ்ரீ பூரிதேவி ரூபமாக தியாதேவி இருக்கார், ஆண்டார் கோதாசன் தேவி எப்படி இருக்கார், கோதா அவரு ஒரு பத்தினி தானே, ஸ்ரீ விஸ்வஜித்த பிரதந்தன கல்பவல்லி அவள் பெரியாழ்வார் எனர்ஜியை உண்டான விழாது துளசி தோட்டத்துல ஸ்ரீரங்கராஜ மகிழி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன அவள் யோகாம் சுரந்தன கல்பவல்லியன் பெரியாழ்வாருடைய தோட்டம் வந்து ஒரு கொடியினர் தோட்டத்துல மரங்கள் இருக்கும் கொடி இருக்கும் கொடினா ஒரு மரத்துல படராக இருக்க முடியாது. இந்த கோதையின் கொடி எந்த மரத்துல படர்ந்து படர்றது பெருமாள் ஸ்ரீரங்கராஜன் ஒரு சந்தன மரம் அதுல படம் அது ஹரிச்சந்தன உயர்ந்த சந்தன மரத்தை ஹரிச்சந்தனம் பேர் அது கிடைக்கிறது கஷ்டம் அதுல ஆண்டாள் கொடி படம் ஹரிச்சந்தன யோகாம் எப்படி பண்ணுறது ஆண்டாள் ஆக்ஷா க்ஷமாம் பூமி தேவியை உருவெழுத்தவன் அந்த கோதை கருணையா கமலாம் கருணையில அப்படியே பிராட்சி பெரிய பிராட்சி லட்சுமி தேவியா இருக்கான் அப்படிப்பட்ட கோதாவணன் இருக்காரு. இத்தனை பத்துகள் எத்தனையாச்சு, ஸ்ரீ பூ நீலாதேவி கோதாதேவி இன்னும் எத்தனையோ பத்துகள் டெல்லியிலேருந்து ஆமாண்டர் போய் இந்த வெங்கடேசத்தை கொண்டு வந்த வெளியில விளையாடா விளையாடுங்க அந்த துலக்க ராஜாவுடைய பொண்ணு அதுல போய் விளையாட கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் ராஜா சொன்னான் வெங்கடம் வந்தா ஆட்சி போட்டான் எவ்வளவு கிடையாது செல்வ பிள்ளையே செல்வதானே வாரும் பாரிஷகார் கூட்ட உடனே ஓடி விட்டாரு கைக்கு அந்த விளையாடுற அந்த பொண்ணு அந்த விடமாட்டேன் பொம்மையான இருக்குது வரமாட்டேன் அப்படியே மைசூர் திருநாராயண பிறகு வந்து சொல்லக்கூடிய வந்து அது துணுக்க நாட்சியா கௌராம் கேடை மலையாள நாட்சியா மலையாளத்தேவர் பக்தி இருந்தான் அது ஒரு நாட்சியா அப்புறம் இவ்வளவு நாட்சியாக தான் கேளே கோபிகள் எத்தனை பேர் பெருமாளுக்கு பத்திரிகள் செந்தையின் தீபத்தி பெருமாள் நஞ்சந்தே உயிர் விட்டுவாங்க மற்ற கோபிகளா கூட வந்தான் எத்தனை பிராட்டி நரகாசுரன அறிஞர் பதினாறாயிரம் பத்தாயிரம் பேர் எதை வச்சான் அதெல்லாம் பூமி பிள்ளைவன் நரகாசுரன் அவன் கொண்டு அந்த பத்தாயிரம் பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான் இந்த பத்தாயிரம் பேரையும் தனித்தனி மாளிகைகள் துவாரகையில அப்புறம் அதே மாதிரி உல்லேகம் பண்ற ஆண்டார் பெருமாளுக்கு எத்தனை பத்திரிகள் இப்போ எல்லாம் தான் போகலன்னு இருக்கிறா ஒன்றுமே கேட்டார் நீ எப்போ பார்த்தாலும் செங்கு வச்சு ஊதுற செங்கு வச்சு ஊதுற புல்லாங்க வச்சு ஊதுற அப்படி அழகாக ராகம் பண்ணும் ஊதுறையே செங்கம் ஊதுற போது வாயிலே வச்சிருந்துக்க அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிடுது பெருமாளுடைய அகரத்தை பானம் பண்ணுறதோ எத்தனை அதே எத்தனை பத்திரிகை சொன்னமே இவாளுக்கு தான் கிடைக்காது இந்த செங்குக்கு கிடைக்குது மற்றவரெல்லாம் அத்தனை பத்திரிகளும் போட்டிக்க மாட்டாரா சங்கின் மேல ஆண்டாள் நாச்சியாரே பதினாறாயிரம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப சங்கத்தை ஊதிந்தே தான் ரசத்தை அனுகரிக்கிறது அந்த சங்கு மது வாயில் கொண்டால் போல் மாதவன் வாயமுதம் மாதவன் தன் வாயமுதம் அப்படியே கண்டு குடிச்சாம மயக்க விடாம பெருமாளுடைய அந்த திருஅகர பாரத்தை அனுபவிக்கிறது சங்கு மாதவன் தன் வாயம் அவன் யாதவன் பெரிய பிராட்டை அறிவியல் போடுவேன் மான லட்சுமி
மாதவன் அவன் போய் சென்று அனுபவிக்கிறது அந்த அனுபவத்தை. இப்ப எல்லா பத்தியும் தான் அனுபவிக்கிறோம், நீங்க மட்டும் என்ன எப்ப வர அனுபவிக்கிறீங்க? பொதுவாக உண்பதற்கு புக்கு நீ உண்டக்கால் சாப்பிட போச்சு தங்கு சிதையாரோ உன்னோடு உன்னை பார்த்தா கோபம் வராது. இத்தனை கேள்விகளுக்கும் செல்வ பெருந்தெங்கு இவ்வளவு நல்ல புண்ணியம் பண்ணி சொல்லுது மன்றையே அழகம் அப்படி பெருமாள் பெருமிட்டு தெரியும் தெரியவில்லை. அசேகா நாஜக தோ விஷ்ணு பத்ரி ஈசான செல்வ வித்யானான் ஹரிகிரீவன் ஈசானா அவன் பேரு. இவருக்கு ஈசானா எல்லாரும் அடக்கிறவன் அவருக்கு பேர் இருந்தா இவர் அடக்கிறவன் பேர். அவரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே இதுதான். பெருமாளுக்கு குணங்கள்லாம் இவருக்கு உண்டு. சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை ஆனந்தத்தை அமரத்வாதிகள் சுயப்பதைத்துவம் வேற எந்த குழந்தைக்கெல்லாம் பெருமாளை குணத்தை அடைக்கதே போச்சு. சத்தியத்துவம் எப்பவும் உண்மையிலானவன். ஞானத்துவம் ஞான பரிபூர்ணன். ஆனந்தத்துவம் ஆனந்த குறைவில்லாதவன். ஆனந்தத்துவம் இதெல்லாம் எல்லையில்லாதவன். அமரம் அவனுக்கு அதுக்கு இந்த வெளியெல்லாம் அவகத பார்த்தா அவன் அமர அவரம் ஆடுகிறான். இப்படிப்பட்ட துயத்துல அஷ்டாக்கரம் பெருமை சொல்லப்படுறது. பிராட்டிக்கு எல்லாம் காரணத்தை வாக்கல்யத்தை விகித்தத்தை ஜெகத்காரங்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு. பிராட்டிக்கு இதெல்லாம் எதுக்கு ஆனந்தம் குணம் சொல்லி வேதம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் கேட்கிறான் பானை எப்படி இருக்கும் பானை உண்டா இருக்கும் சரி வயல் பாகம் அப்படி உண்டா இருக்கும் கழுத்து கொஞ்சம் சுருங்கியா இருக்கும் கணப்பு உபயோகப்படும் இது குடம் ஒரு குழந்தை சுருங்க அது எப்படி குடம்னு வரும்போது குடத்துடைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது வெள்ளி குடமா தங்க குடமா அறுத்தது அதுக்கு விசேஷம் அது போல தெரிஞ்சுக்கிறோம். அது நிரூபித்த சுரூப விசேஷம் முதல்ல குண்டார்கள் வயல் வச்சார்கள் அது தங்கமாக வெள்ளிதுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சு படத்திற்கு அடுக்க விசேஷம் இது ரெண்டும் பெருமாளுக்கு தான் அப்படி அறிஞர் வேதத்தால் பிராட்டி மீனமானம் விட்டு பிரியாதவா பெருமாள் லட்சுமி நாராயணன் இந்த குழந்தை தெரிகிற மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். விட்டு பிரியாதான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். இது அப்புறம் சொர்ணம் படம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஆயினாலே பெருமாள் வியாபகம் அதிசம் செய்தாதி ஏக ரத்தம் யோதினி அதிபூஜ்யம் ஆகமத்தை சொல்லிட்டு அதிசம் செய்தாது ரெண்டு இடம் விட்டு பிரியாவது இருக்கா தத்துவம் நாராயண தத்துவம்னா பிராட்டி விட்டு பிரியாதுன்னா அப்படின்னா சரி ரெண்டு பேர் இல்லையே தத்துவத்தை ஏக தத்துவம் அதான் அத்வைதம் தாங்க சொன்னார். விட்டு பிரிய முடியாது. சூரியன் பல போகலான்னு இருக்கான் அதை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு மாறணும். சூரியன் போகிறவன் வட்டம் வேணாலும் வட்டம் பிரிச்சுக்குமா வட்டத்தோடு தான் சூரியன் இருக்கும். வட்டத்தையும் அந்த ஒளியும் பிரிக்க முடியுமா முடியாது. பாஸ்கரேன பிரபா ஐயதா அப்படின்னு எட்டிச்சாக அனுபவிச்சா பிரதேவ தேவ தேவதேதஸ்ய ஜோஸ்னேவ ஜபதீதி தேவே அகஞ்சாவினாகம் இனிருவாக்கேன வித்யதி அகந்தா பிரமணத்தஸ்ய சாகம் மஸ்திகணாதிரி அகபக்தம் வினாகந்தாதி. நம்ம அகம் நான் அஞ்சுகிறோம். நான் நம்ம மட்டுமா ஜீவன் மட்டுமா பெருமாள் இல்லாத ஜீவன் இல்லை அதை அஞ்சுகிறோம் அது சொல்லிச்சது. அதனாலே சொரூபம் இதம் இந்த மாதிரி சொரூபம் பெருமாளுக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்குறா சுவதந்திரூபாசா விஷ்ணோகு பெருமாளுக்கு சுதந்திரமும் குணம் சொன்னமே அது குணம் ஸ்ரீலிங்கம் வச்சிருக்கோம் அந்த சுதந்திர ரூபாதான் பிராட்டி. இதமித்தம் விபவா பெருமாள் இப்படி இருப்பவன் அது காமிச்சு கொடுக்குறவனே அந்த வெள்ளி குடம் இளைஞ குடம் சொன்ன குடம் சொன்னவன் பெருமாள் யாரு லக்ஷ்மிநாதன் அப்படின்ற ஒரு விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். எதேத சொர்க்ககாமகா எஜமான் எப்படி யார் சொர்க்கம் பண்ண யாகம் பண்ண நினைக்கிறானோ பிராட்டியோடு இவனை உபவாசம் பண்ண பக்தி செய்யாதுன்ற ஒரு யாகம் போது இவனுக்கு பிராட்டியோடு வரும் எது பிராதாரியம் இருக்கான். ரெண்டு நம்ம யாகம் பண்ண அக்யா ஆக்ரா வைஷ்ணவ யாகம்னு பண்றோம். அப்போ அக்னி யாகம் பண்ணும்போது அக்னியை சுவாகா அக்னிக்கு போகும் வருணாக வருணாய சுவாகா வருணனுக்கு போகும் யாகம் பண்றான். இப்போ ரெட்ட தேவதைகள் வரும் ஆக்ரா வைஷ்ணவமே காதசகபாலம். அப்ப ரெண்டு தேவதைகள் அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் யாகம் பண்ற போது ஆக்யா விஷ்ணுவாத்யான சேர்த்து பண்றான். அப்ப அக்னிக்கு மட்டும் போகுமா விஷ்ணுக்கு மட்டும் போகுமா அந்த அரிசு ரெண்டு பேரும் சேர்ந்து போகும். அதே மாதிரி லட்சுமி நாராயணன் தான் நம்ம கைங்கிறீங்கலாம் இதுதான் தேசிய சொல்ற நியாசத பேசுல
ശരണം പിരാട്ടി ശരണം അറിയണം. ലക്ഷ്മീനാരായണ ശരണങ്ങളിൽ പോലും പിരാട്ടി ഒത്താശ പണ്ടാൽ പിരാട്ടി രണ്ടുപേരും ചേർന്നാൽ ശരണായി വന്നു ശ്രീമന്നാരായണ ശരണം. അപ്പൊ പിരാട്ടി പെരുമാൾ രണ്ടുപേരും ചേർന്നിരിക്കാം, രണ്ടുപേരും തിരുവണിയിലും പണ്ടോ. അവ കരുണയാ പിരാട്ടി കരുണയെ വലിയ ചെയ്തുകൊണ്ട് കരുണയാ നമ്മുടെ കിടക്കൻ പണ്ടാണ് അഹം അശരണ. അതിനാൽ പിരാട്ടി പാത്തുള്ള കൂടെ പെരുമാൾ ഇറങ്ങാം, പിരാട്ടി കടാക്ഷിച്ച നമുക്ക് മംഗളപദം വന്നിർത്തു എന്ന് ചെന്നപ്പോൾ நாராயணம் பரன்றார். லட்சுமி அல்லி தீ சொல்லலையேன்னு வேண்டாம், எங்கெங்க நாராயண புத்தம் வந்தோ லட்சுமி இருக்காது. அதனால் வேதத்தை சொல்லிட்டு சியாசார்த்தம் சந்தியா தேவோ தேவத்துவம் அவர் சொன்னதுனாலே உள்ள இருக்கிறதுனால தனியா ஒன்னு சொல்லலை. வேதம் ஸ்ரீ நாராயண பரம்பரம்னு ஏன் சொல்லலைன்னா நாராயண தான் நீ எப்போ வருவீங்க. அதான் இருக்க பதம் தன் பாபாசு நாராயண உள்ளே நீ இருக்க, அதனால உன்னை தனியா காமிக்கிற வேதம் அப்படி சொல்லிட்டு சொதம் சொஸ்யதந்திரம் சுதந்திரம் அது உள்ள பாகம் சுவாதந்திரம். அதனாலே பெருமாள் தண்டதரம் தண்டனை கொள்க வந்தான், பயப்பட வேண்டாம். பிரபலநாச்சாரமோ நம்ம நிறைய தண்டமா கொடுக்க மாட்டான். லகு தண்ட பிரபலே கோடாலியால விட்டுறது ஒரு பின்னால குத்துற மாதிரி பண்ணுவோம். நம்ம பாவம் பண்ணா கோடாலியால வெட்டணும் நம்மள. பெருமாள் பார்க்க பிரபலநாச்சாரம் என்ன பண்றது, என்னாலும் குத்துறமே ஒரு பின்னட்டு குத்துவோம். லகு தண்டனை இவனுக்கு அப்படி ராஜபெருமான் தப்பு செய்யலாம், தப்பு செய்யலாம், அவனும் ஜெயில அனுப்புவான், நல்ல ஜெயில அனுப்புவான், சீக்கிரம் முடிவு செய்வான், இப்படிலாம் பண்ணுவான். அதுவே ராஜபெருமான லட்சணம் தான் பிரபந்தங்களை சரணாய் பண்றாரு. விஜிதே பிரிகிருத்தேத யதாவதி யதாவதம் பொய்யா இடவர ஸ்ரீவன் வர்த்தே ராஜகுமாரவதி. ராஜகுமாரன் தன் தப்பு பண்ணா தண்டனை பண்றான், அவன் திடீர்மான சீக்கிரம் விடுவி செய்வான், லகுவான் தண்டனை கொடுப்பான். அதே மாதிரி பிரபந்தன் நமக்கு ராஜா பெருமாள் லகுவான் கொடுப்பார். ராஜபுத்திர அபராதவர்கள் தேசிய சந்தன் தீர்மானம் பண்ணணும் போது பிராட்சியோடு கலந்து ஏற்பாடு பண்றான் பகவான். வேதத்துறை இதிகாச புராணங்கள் என்ன பார்த்து சொல்றது, பெருமாளும் பெருமாள் நாராயணன் ஸ்ரீ நாராயணன் தான் நாராயணோ ஹரிகின்னு அவர் சொன்னார் வியாசர். பாலோட்டி தர்மசாஸ்திர அணி நான் எல்லா சாஸ்திரத்தையும் நன்மாக அரசி அரசி அணி பார்த்துட்டேன். அதை மட்டும் பார்க்கல, விசார் கேட்டு ரிசர்ச் பண்ண திருப்பி 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 அரசி அரசி பார்த்த சாஸ்திரத்தை திருப்பி 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 விசாரிச்சேன், ஆராய்ச்சி பண்ணேன், நன்னா தெரிஞ்சு போச்சு. இதுவேகம் துணிஷ்பண்ணம் இதான் தெரிஞ்சு போச்சு. யார் உபாசம் பண்ணக்கூடியவன் நாராயணன் ஹரி, அந்த நாராயணன் லட்சுமி நாராயணன் அப்படியே வாத்தங்கு சொல யாத்தேகம் வேதம். அவர் இல்லாத பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லை. ஏதாவது கடவுளி சொல்லிட்டு புகழ்ச்சிக்கலாம் சொல்லுது. இதன் பூர்ணம் அத பூர்ணம் இதான் பூர்ணம் அதான் பூர்ணம் பிராட்டி இருக்கான் அர்த்தம். சர்வந்தது சருச்சார சர்வாரணாதியோ பவதி துவய உபசத்தான் சொல்லிட்டு துவயமே பெருமாள் சேர்ந்து ஆரம்பிடு. சீனம் நாராயணன் ஜெகதாம்பரவதியே முதல் கண்டம், ஸ்ரீமதியே இரண்டாவது கண்டம். அதுதான் நஞ்சியவர் தான் பக்தர் சுத்தமாதீஹி மாதாசீஹி தாயாரே பிராட்டியே நீ எப்படி இருக்கே நிஷ்கேஷம் பண்ணும்போது பெருமாளுக்கு ஆலோசனை சொல்றேன். அதனால ஸ்ரீ கணிதா ரொம்ப ஆசைப்படுறவர் காந்தா அப்படி அங்கே சொன்னார். பிராட்டி அவரே இழுக்கப்படுறவர் பெருமாளாலே, இங்கே கவித்து ஹூ பெருமாளாலே ஆசைப்படக்கூடியவன். அதனால சாஸ்திர விஷயங்களுக்கு சுதி ஸ்ருதி எல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லிச்சு. பிராட்டியின் பெருமை நன்றாக போயிருக்கு. விஷ்ணு புராணங்கள்லாம் இப்படி உயர்ந்த தத்துவமாக ரெண்டு பேரும் இருக்கார். பிராட்டியை அசத்தியாக சொல்ல வந்த பக்தர் வர வர பெருமாளை சேர்த்து அறிவிக்கிற ரெண்டு பேரும் இல்லாத சாஸ்திரம் இல்லை. அந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கும் 28வது பாத்திரமோ, அதாவது ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவத இதம் சந்திரவதனேஷோத்கரிஷாது பவதி கலு நிஷ்கரிஷ சமயே தமாசிஹி மாதா ஸ்ரீஹி கவிதுஹ இதமிச்சந்து விபதஹ தரம் தர்பாவாதி சேர்ந்தவன் அவன் அனுகிரகம் வேணும் அப்படி வேதனை சொல்லிட்டு சொல்லக்கூடிய
அந்த உயர்ந்த வெப்பநிலை இந்த 28வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்து நாளைக்கு மேல் ஸ்லோகத்தை கல்யாண கல்யாணி வேதாந்த மங்களாய் போகுது.